வணக்கம் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் மூன்றாம் பகுதி ஐயா டிஎம்எஸ் அவர்களோடு நிறைய பரிமாற்றங்கள் பரிவர்த்தனைகள் நிகழ்ந்தன இரு இதயங்கள் தழுவிக்கொண்டன பரிமாற்றம் அடைந்தன அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் முதல் சந்தர்ப்பத்திலேயே ஐயாவிடம் கேட்டேன் அது அனைவருக்கும் இருக்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு எண்ணம்தான் ஐயாவே இதற்கு பலமுறை முறை விளக்கம் அளித்திருக்கிறார் ஆனால் தனிப்பட்ட வகையில் எனக்கு அவர் அளித்த பதில் அதற்கு முன் கேள்வி ஐயா எப்படி நீங்கள் வந்து குறிப்பிட்ட கதாநாயகர்களுக்கெல்லாம் அவர்களுடைய குரலில் இம்மி அளவு கூட பிசகாமல் உங்களால் எப்படி பாட முடிகிறது பாடுவது என்பது சாதாரண விஷயமல்ல பாட்டு என்ற கலையே அதுதான் தான் பண்பாடு என்று பெயர் வந்தது பண் என்றாலும் பாட பாடல்தான் ஆதித்தமிழில் பண் என்பது பாடல் அந்த பாடலையே பாடு என்பதை போலத்தான் பண்பாடு என்ற வரிகள் ஆக எப்படி ஐயா உங்களுக்கு வந்து சிவாஜி அவர்களுக்கு சிவாஜி போலவே குரல் எம்ஜிஆர் அவர்களுக்கு எம்ஜிஆர் போலவே குரல் ஜெய்சங்கர் முத்துராமன் நாகேஷ் ஏவிஎம் ராஜன் பாலையா இப்படி நீங்கள் தொடாத விடாத நடிகர்களே இல்லையே என்று ஆச்சரியமாக கேட்கின்ற பொழுது ஐயா குழந்தையை போல சொல்கிறார் உங்ககிட்ட இன்னும் ஒரு அரை மணி நேரம் பேசினேன்னா ஒன்ன மாதிரியே என்னால பேசி காட்ட முடியும் என்றார் ஆச்சரியப்பட்டு போனேன் அதை மிகவும் திண்மையாக திடமாக சொன்னார் கண்களை உற்று பார்த்து சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது ஐயா அது பெரிய ஒரு அற்புதம் ஐயா அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு திறமை உங்களிடம் இறைவனே குடிகொண்டிருக்கிறான் என்று ஆச்சரியப்பட்டு நெடுஞ்சான் கிடையாக கால்களில் விழுந்து என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்தேன் அப்பொழுது இந்த ஒரு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது பொதுவாக நான் எந்த சோக பாடலையும் கேட்பது இல்லை இதுதான் உண்மை எப்படி ஐயன் டிஎம்எஸ் அவர்கள் நேர்மறை சிந்தனை உள்ளவரோ அதைப் போலவே நானும் நேர்மறை சிந்தனையாளன் நேர்மறை உணர்வாளன் என்று சொல்லலாம் சிந்தனை என்பது கூட எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லவா உணர்வு என்பது ஒரே இடத்தில் ஆணிவேரை போல நிலைத்து நிற்கக்கூடியது ஒரே ஒரு பாடல் மட்டும் கேட்கின்ற பொழுது அதில் ஒரு சோகம் இருந்தாலும் ஒரு தத்துவம் இருக்கும் வாழ்வியல் நிலைப்பாடு இருக்கும் அந்த வரிகளும் சரி அந்த மெட்டும் சரி அதற்கெல்லாம் மேலாக கோபுர கலசமாக ஐயாவினுடைய குரல் அவர் பாடிய விதம் யார் அந்த நிலை உங்கள் அனைவருக்கும் பிடித்த பாடல்தான் தான் பெற்ற பாடல் அந்த பாடலை பற்றி அவரிடம் கேட்டேன் ஐயா எப்படி அதெல்லாம் வந்து உங்களால் வந்து இதெல்லாம் முடிந்தது எப்படி வந்து அந்த சொற்களுக்குண்டான ஒரு அந்த உணர்ச்சியை எப்படி அதே அளவில் சரி விகிதமாக நூறு பர்சன்ட் நீங்கள் எப்படி அதை வந்து உங்களால் வந்து குரலில் அந்த பாடலில் பாடல் வழி அவங்க எப்படி கொடுக்க முடிந்தது என்று கேட்கின்ற பொழுது அவர் ஒரு சம்பவம் சொன்னார் இந்த பாடலுடைய பாதிப்பு வந்து ஒரு ஒரு வெளிநாட்டில் ஒரு பாடல் வந்திருக்கிறது ஒரு வெளிநாட்டு ஒரு நபருக்கு பேரே கூட சொன்னார் இப்பொழுது நினைவுக்கு வரவில்லை அவர் கம்போஸ் செய்த அந்த பாடல் அந்த ஒரு பாடனுடைய பாதிப்பு தான் யார் அந்த நிலவு மெல்லி சிம்மன்னர் எம்எஸ் அழைக்கிறார் ஸ்கேல் லோவாக இருக்குது இல்லை இல்லை விசு வேண்டாம் இது மாதிரி ஹை ஸ்கேல் இருந்தால் தான் பாடல் ஏற்றுப்பாங்க அது சிவாஜி அவர்களுடைய படம் அப்படின்னு டிஎம்எஸ் அவர்கள் மறுக்கிறார் ஆனால் மன்னர் பிடிவாதமாக நீங்கள் தானே ஐயா பாட வேண்டும் நீங்கள் பாடாவிட்டால் இந்த பாடலையே எப்பட திரைப்படத்திலிருந்து எடுத்து விட போகிறேன் நீங்கள் பாடினால் மட்டுமே இந்த பாடல் சோபிக்கும் பரிணமிக்கும் என்றெல்லாம் சொல்கிறார் இவருக்கு ஒரு எப்படி இதெல்லாம் பாட முடியுமா அந்த ஏற்று ஏற்று ஏற்றுக்கொள்வார்களா என்பதுதான் அவருக்கு வந்து ஒரு யோசனையாக இருந்தது அவரால் எந்த பாடலையும் பாட முடியும் அவர் வந்து ஒரு மல்டிவர்சல் சிங்கர் எந்த பாடல் பாடினாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் சில பேர் குரலில் சில பாடல்கள் வந்து பொருந்தாமல் இருக்கும் அது பேரை குறிப்பிட பாடலுக்கு பாடகருடைய பேரை கொடுப்பவில்லை பட் ஆனால் வந்து உங்களுக்கே தெரியும் சில பாடல்கள் தான் சில பாடகர்கள்தான் சில பாடலை பாட முடியும் ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எந்த பாடலையும் பாடுவார் ஒரு விஸ்வரூப பாடகர் தான் ஐயன் டிஎம்எஸ் பொழுது ஐயா பாடுகிறார் இந்த பாடல் வந்து ஒரு கசல் துணியில் வந்து இருக்கும் அந்த கசல் தோனியில் கண்ணதாசன் அவர்களும் அப்படியே அற்புதமாக எழுதியிருப்பார் யார் அந்த நிலவு ஏன் இந்த கனவு யார் அந்த நிலவுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஆனாலும் வந்து அந்த அந்த திரைப்படத்திற்கு பொருந்துகின்ற சூழலாக யார் அந்த நிலவு என்று எழுதியிருந்தார் சில மரபுகள் மீறப்படலாம் சூழலுக்கு பொருத்தமாக இருந்தார் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆக அப்படி இருந்த பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த இதெல்லாம் இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிவாஜி அவர்கள் இந்த பாடலை கேட்கிறார் ஒரு வாரம் வந்து ஷூட்டிங்கை தள்ளி வைக்கிறார் இது உங்களுக்கு தெரியும் காரணம் கேட்கின்ற பொழுது மெட்டும் அருமையாக வந்திருக்கிறது அதைவிட அருமையாக நன்றாக பாடியிருக்கிறார் டிஎம்எஸ் அவர்கள் இதை நான் நன்றாக நடிக்க வேண்டும் என்று ஒரு வாரம் தள்ளி போடுகிறார் இந்த பாடலை ஐயா என்னிடம் பாடி காட்டினார் துளி கூட நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் துளி கூட பாவம் குறையவே இல்லை ஆச்சரியப்பட்டு போனேன் முதல் வயது என்றாலே ஒரு தள்ளாமல் இருக்கும் அவரிடம் அது பெரிதாக இல்லை ஆனால் அந்த உணர்வு இருந்தது உணர்ச்சி பிரவாகம் அந்த பாடலுக்கு அதே எப்படி அந்த உணர்வோடு அந்த காலத்தில் பாடினாரோ அதே உணர்வோடு இம்மி அளவும் குறையாமல் இந்த காலத்தில் பாடினார் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமுகரமான ஒரு ஒரு அற்புதமாக நிகழ்ந்தது மெய்மருந்து போனேன் கட் இன்னொரு பாடல் வந்து மிகவும் பிடித்தமான பாடல் எம்ஜிஆர் அவருடைய படத்தில் மக்கள் திலகம் அதில் வந்து படகோட்டி என்ற திரைப்படத்தில் அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல் வந்து இந்த படத்தில் எல்லா பாடலுமே ரொம்ப அருமையான பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் அதில் வந்து ஒரு க கதாநாயகி கதாநாயகியை வந்து ஒரு வேஷத்தை கலைத்து மக்கள் திலகம் அவர்கள் பாடுவார்கள் அதில் வந்து நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை என்று அருமையாக வாலி அவர்கள் இந்த பாடல் எழுதியிருப்பார் அதில் ஒரு சரணத்தில் ஐயா எப்போது பொதுவாகவே ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் அந்த அதற்குரிய அர்த்தங்களை வந்து அவர் எப்போதுமே கொடுப்பார் அதை வந்து துல்லியமாக கொடுப்பார் அதுதான் ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் இதில் வந்து ஒரு ஒரு வரி வரும் இரண்டாவது சரணத்தில் ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளேன்னு வரும் ஆக ஆவின்னு என்று சொல்லும் பொழுதே இந்த என்னுடைய பதிவை கேட்டுவிட்டு உடனே நீங்கள் யூடியூபில் வந்து ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை பாடலை பாருங்கள் அதில் ஆவியை என்றவர் வரும்பொழுது எனக்கு தெரிந்த வகையில் அந்த நாவிக் என்று சொல்லக்கூடிய அந்த தொப்புள் கொடியிலையே நாவிக் அதிலிருந்து அவர் எடுத்து அந்த ஆவியை வந்து நிஜமாகவே அந்த உயிர் ஆவி என்பது உயிர் தான் அந்த உயிர் ஆற்றலை அந்த வரியில் மிகச்சரியாக பொருந்தி பாடியிருப்பார் அதுவும் எம்ஜிஆர் குரலில் பாட வேண்டும் இதுதான் நீங்கள் நினைவுக்கு வைத்துக்கொள்ள வேண்டும் ஸ்ருதி ஸ்வரம் எம்ஜிஆர் குரல் அதே அளவு அந்த சொல்லுக்கான அர்த்தம் இவையெல்லாம் எந்த விதத்திலும் குறையாமல் மங்காமல் அதை வெளிப்படுத்த வேண்டும் பாடலில் எவ்வளோ மிகப்பெரிய கடினம் அதாவது ஒரு ஒரு தேரோட்டி ஒரு பத்து குதிரையை வந்து ஓட்டு ஓட்டுகின்ற ஒரு ஒரு திறமை எப்படி இருக்குமோ அது ரொம்ப கடினம் ஒரு குதிரையை வந்து மெய்ப்பதே ரொம்ப கடினம் ஓட்டி கொண்டு செல்வதே ஒரு ரதத்தில் பூட்டிய ஏழு குதிரைகள் அது சூரிய பகவான் வந்து ஏழு குதிரைகள் வந்து வருவார் என்று சொல்வதைப் போல ஐயா அவர்கள் பல வெரைட்டிஸ் விதங்களை கவனிக்க வேண்டும் எம்ஜிஆர் அளவுக்கு எம்ஜிஆர் போ போலவே குரல் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்த வரிக்கு அவர் எப்படி ஆவி என்று சொல்லியிருப்பாரோ சொல்லியிருந்தால் அதே போலவே அவர் பாட வேண்டும் இப்படி ஒரு மிக ஆச்சரியமான அந்த பாடல் அந்த வரி முக்கியமாக ஆவி துடித்தது நானும் அழைத்தேன் நீயும் வந்தா என் பாட்டுக்குள்ளே என்று அவர் வந்து சொல்லியிருப்பார் அந்த வரிகளை நினைக்கும் பொழுது அது காதல் பாடலாக இருந்தாலும் கூட அந்த வரி முக்கியமாக எனக்கு என்னுடைய அன்னையை நினைவுப்படுத்த அந்த வரி மட்டும் கா காரணம் அவருடைய பாடலை கேட்டுதான் பாடலாசிரியராகனேன் இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுக்கு இடமே இல்லை டிஎம்எஸ் ஐயா அவருடைய பாடலை கேட்டு கேட்டுதான் பாடலாசிரியராகனேன் ஆக என்னுடைய அன்னையை நினைத்து தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து பாடல் எழுத எழுத ஆரம்பித்தது கவிதை எழுத ஆரம்பித்தது எல்லாமே ஆக அந்த ஆவி துடித்தது நானும் அழைத்தே நீயும் நீயமந்தா என் பாட்டுக்கொள்ள இந்த வரியை நான் மூணு நாலு முறை சொல்லிவிட்டேன் காரணம் ரொம்ப அற்புதமான உயிரோட்டமான வரிகள் அதை உயிரோட்டமாக பாடியிருப்பார் அதுதான் முக்கியம் இந்த வரிகள் எழுதுவதெல்லாம் பெரிய ஏன்னா எனக்கு காரணம் வந்து இந்தியா அதே துறையில் இருப்பதால் சொல்கிறேன் அது வந்து இறைவன் நமக்கு அருள்வது அந்த கலையை இன்னொருவருக்கு அழிக்கிறோம் அவர்தான் பாடல்கள் பாடகர்கள் அவர்கள் அதே உணர்வோடு அதை பாட வேண்டும் அல்லவா இல்லை என்றால் அந்த வரி சோபிக்காது இந்த வரி வந்து எடுபடாது ஆனால் இசையமைப்பாளர்களுக்கும் பாடக பாடலாசிரியர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் கிடைத்த மாபெரும் வரப்பிரசாதமாக திகழ்ந்த இன்னும் நம் இதயத்தில் வாழ்ந்து வரும் ஒரே குரல் கடவுள் டிஎம்எஸ் அவர்கள் நான் ஏன் டிஎம்எஸ் ரசிகன் தொடரும் இணைப்பிலிருங்கள் நன்றி வைரபாரதி